உட்கார்ந்து தூங்குறத பற்றி இன்று நாம் சிந்திப்போம். அது என்ன உட்கார்ந்து தூங்குறது? ஞானிகள் உட்கார்ந்து தான் தூங்குவாங்க. படுத்து தூங்குறத விட உட்கார்ந்து தூங்குறது சிறப்பு. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. அதாவது இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தலைவலி உள்ளவங்களுக்கு, தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க, இவங்கெல்லாம் உட்கார்ந்து தூங்கி பாருங்களேன், இதெல்லாம் சரியாக போயிருங்க. நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் முடி கொட்டுறது. நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் தலைவலி வர்றது. நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் தூக்க மாத்திரை சாப்பிட்றது. இது மூணுலேருந்து வெளியே வரணும்னா உட்கார்ந்து தூங்குவது ஒரு அருமையான ஒரு பயிற்சி. அதாவது நைட்டு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், படுத்து தூங்குவோம். இப்படி படுத்து தூங்கும் பொழுது நல்லா கவனிங்க, நமக்கு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ஆனால் உட்கார்ந்து தூங்கினா சீக்கிரம் தூங்கிடலாம், ஒன்றும் இல்லைங்க. ஒரு மனிதனுக்கு நிம்மதியான டீப் ஸ்லீப் வரணும்னா உடம்பில் நாலு விஷயம் நடந்தால் தாங்க வரும். அந்த நாலு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு முற்றிலுமாக ஜீரணமாக இருக்கணும். ரெண்டு, புத்தியை பகலில் களைச்சி போட்டிருப்போம் இல்லையா, அதை ஒழுங்காக அடுக்கி வச்சுருக்கணும். மூணு, மனசை பகலில் களைச்சி போட்டிருப்போம் இல்லையா, கொடுமைப்படுத்தியிருப்போம் இல்லையா, அதை ஒழுங்குபடுத்தியிருக்கணும். நாலு, உடம்புடைய உள் வெப்பநிலை 37 டிகிரி வந்திருக்கணும். இது நாலும் யாருக்கு நடக்குதோ அதுக்கப்புறம் தாங்க நிம்மதியான டீப் ஸ்லீப் அப்படிங்கிற ஆழ்நிலை தூக்கம் கிடைக்கும். இந்த தூக்கத்தை தூங்குறவங்களுக்கு முடி கொட்டுறது நின்றோம், தூக்க மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தலைவலி, பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன் எல்லாம் சரியாக போயிருங்க. அதை எப்படி தூங்குறதுன்னு பாருங்கள். அதாவது நிம்மதியாக டீப் ஸ்லீப் தூங்கணும்னா வழக்கமான படுத்துங்குறோம் இல்லையா, படுத்துங்குறோம் இல்லையா, படுத்தா இது நாலும் நடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. ஆனால் உட்கார்ந்து தூங்கினா அரை மணி நேரத்தில் வந்துடும். படுத்து தூங்கும் பொழுது 5 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் புத்தி ஒழுங்கு பண்ணும், மனசு ஒழுங்கு பண்ணும், சாப்பிட்டு சாப்பாடு ஜீரணமாகும், பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வரும். ஆனால் உட்கார்ந்துட்டு தூங்குனீங்கன்னா, அதாவது உட்காந்துக்கிட்டே கண்ணை மூடி அசும்மா இருந்தீங்கன்னா இந்த நாளும் அரை மணி நேரத்தில் நடந்துடுங்க. ஒரு சில பேர்த்துக்கு அரை மணி நேரம் ஆகலாம், ஒரு சில பேர்த்துக்கு 3/4 மணி நேரம் ஆகலாம், ஒரு சில பேர்த்துக்கு 1 மணி நேரங்க, அதுக்கு மேலே போகாதுங்க. அதனால் இனிமேல் யாரும் படுத்து தூங்காதீங்க. படுத்திங்கன்னா இப்போ நைட்டு 10 மணிக்கு படுக்கிறோம் இல்லையா, நமக்கு டீப் ஸ்லீப் வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகும்னா கணக்கு போடுங்க. காலையில் 3 மணிக்கு தாங்க டீப் ஸ்லீப் வருது, அதுக்குள்ளே விடிஞ்சிருது, எழுந்திரிச்சு போயிடுறோம். நம்மெல்லாம் ஏன் தெரியுமா நிம்மதியாக தூங்கி ரொம்ப வருஷாச்சு, நம்ம படுத்து தூங்குறோங்க, அதாங்க ரொம்ப லேட் ஆகுது. இனிமேல் உட்காந்து தூங்கி பாருங்கள். பாருங்க அது எப்படின்னா, பெட்டில் கடைசியாக படுக்க போகிறீங்க இல்லையா, படுக்காமல் பாருங்கள் சும்மா உட்காந்துக்கணும். ரொம்ப பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, சாதாரணமாக உட்காந்துக்கணும், கண்ணை மூடி தூங்கணும். இது நாளும் நடந்து முடிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து தூங்கிக்கலாம். சில பேர்த்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சில பேர்த்துக்கு 1 மணி நேரம் ஆகும், சில பேர்த்துக்கு 15 நிமிஷம் ஆகும், சில பேர்த்துக்கு 5 நிமிஷம் ஆகுங்க. எனவே இனிமேல் உட்காந்துக்கிட்டே தூங்குங்க. எப்போ 4 விஷயம் முடியுதோ அதுக்கப்புறம் படுத்துங்க. அப்படி படுத்திங்கன்னா மொத்தமாகவே 4 மணி நேரம் படுத்தா போதும். நீங்கள் நைட்டு 11 மணிக்கு உட்காந்து தூங்குனீங்கன்னா, இந்த 4 முடிச்சுட்டு படுத்து தூங்குனீங்கன்னா 4 மணி நேரம் போதும். 4 மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், டைம் மிச்சம். படுத்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்குறத விட உட்காந்து 4 மணி நேரம் தூங்குவதே, சாரி, உட்காந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து 4 மணி நேரம் தூங்குறது சிறப்பு. உடனே சில பேர்த்துக்கு சந்தேகம், தம்பி உட்காந்துட்டே தூங்க சொல்கிறியே, இந்த 4 விஷயம் முடிஞ்சால் படுத்து தூங்க சொல்கிறியே, இந்த 4 விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதான கேள்வி, சிறந்த கேள்வி, பதில் சொல்கிறேன். உட்காந்துட்டே தூங்குங்க. உட்காந்துட்டே தூங்கும் பொழுது உங்கள் உடம்பு உங்களை மீறி ஒரு ஜெர்க் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உட்காந்துட்டே தூங்குறீங்க, அப்படி ஒரு ஆடும். ஒன்று, நம்பர் எழுதிக்கிங்க, எண்ணிக்கிங்க, அடுத்தது மாடி உட்காந்து தூங்கிட்டே இருங்க. 2, 3. 3 தடவை உட்காந்து தூங்கும் பொழுது உங்கள் உடம்பு உங்களை மீறி ஜெர்க்கானா டீப் ஸ்லீப் ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம். இப்போ படுத்து தூங்குங்க, அருமையான தூக்கம் வரும். தூக்கத்தில் கனவே வராது. கனவு இல்லாத தூக்கம் நல்லது, கனவு வந்தால் கெட்டது. ஆனால் நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள், கனவு வந்தால் நல்லதுன்னு தப்பு தப்பாக எழுதி வச்சுருப்பாங்க.
ரெம் தூக்கம் நான் ரெம் தூக்கம்னு புது புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கள் ஞானிகளுக்கு கனவே வராதுங்க. யாருக்கு கனவு வரவில்லையோ நீங்கள் ஆழ்நிலை தூக்கத்துக்கு சென்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏன் தெரியுமா கனவு வருது? இந்த புத்தி மனசும் அடுக்கி வைக்காமல் படுத்துற வேண்டியது. இது மூணு சண்டை போடுது, நான் தூங்குறேன் நீ தூங்குறேன், அதாங்க கனவு. கனவு வரும் தூக்கம் நல்லதல்ல. எனவே இனிமேல் உட்காந்துட்டே தூங்குங்க. எப்போ மூணு ஜெர்க் ஆகுதோ படுத்து தூங்குங்க. கொஞ்ச நேரம் தூங்கினா போதுங்க, பகலில் அவ்வளவு தெம்பாக இருக்கும். தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். இங்கே பாருங்க, அதுக்காக ஹால் இருக்கு இல்லையா, அதில் உட்காந்து தூங்கிட்டு மூணு முறை ஜெர்க் ஆகிட்டு அப்புறம் எந்திரிச்சு நடந்து போய் பெட்ரூமில் போய் படுக்காதீங்க. நடந்து போகும்போது தூக்கம் கலைஞ்சிரும். எங்கே கடைசியாக படுக்கிறீங்களோ அங்கேயே உட்காரணும். சில பேர் உட்காந்து தூங்கிட்டு மூணு முறை ஜெர்க் ஆகிட்டு அப்பா தூக்கம் வந்துருச்சுன்னு எந்திரிச்சு போய் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு யூரின் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்திங்கன்னா தூக்கம் வராது. அதாவது முதல்லையே யூரின் போயிட்டு முதல்லையே தண்ணி குடிச்சிட்டு முதல்ல லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக அங்கே பெட்டில் வந்து படுக்க போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அப்படி உட்காரணும், கழுத்து தொங்க போடணும், அவ்வளோதான். உட்காந்துட்டே இருங்க. அதிகபட்சம் அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரங்க, மூணு முறை ஜெர்க் ஆயிரும். படுத்து பாருங்களேன், நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தூக்கம் அருமருந்து, கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து தூக்கம். எனவே நாம் உட்கார்ந்து தூக்கும் பழங்கத்தை செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்போ பாருங்கள், இந்த பஸ்ஸில் போகும்போது தூக்கம் வருதா, காரில் போகும்போது தூக்கம் வருதா, ஸ்கூலில் போய் உட்காந்தா டீச்சரை பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா, காலேஜில் போய் உட்காந்திங்கன்னா லெக்சரை பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா? புரிஞ்சுக்குங்க, உட்காந்தா தூக்கம் வருதா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. யார் ஒருவர் ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்து சும்மா உட்காந்துருக்கீங்களோ தூக்கம் வந்துடுங்க. நம்மெல்லாம் சும்மாவே இருந்ததே இல்லை, அதான் தூக்கம் வரவே மாட்டேங்குது. சரி, பகலில் தான் இருக்க முடியல, இரவாவது இருக்கலாமா இல்லையா? யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்றீங்களோ, யாருக்கெல்லாம் தூக்கம் ஒழுங்காக வரலன்னு சொல்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ, யாருக்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கோ, யாருக்கெல்லாம் பக்கவாதம் பிரெயின் டியூமர் பார்க்கின்சன் போன்ற மூளை சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறதோ, தயவுசெய்து இனிமேல் உட்கார்ந்து தூங்குங்கள். ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உட்காந்து தூங்கிட்டு மூணு ஜெர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கி பாருங்கள். இது எல்லாமே சரியாக போயிடும், முடி நன்றாக வளரும், நல்லா சிந்திக்க முடியும், பக்கவாதம் சரியாக போயிடும், பார்க்கின்சன் சரியாக போயிடும், கண்டிப்பாக தலைவலியெல்லாம் சரியாக போயிடும், நாம் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி யார் உட்கார்ந்து டெய்லி தூங்க ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் தூக்க மாத்திரை பயன்படுத்தும் நபராக இருந்தால் படிப்படியாக படிப்படியாக குறைத்து ஆறே மாதத்தில் முற்றிலுமாக அதிலிருந்து வெளியே வந்து விடலாம். உட்கார்ந்து தூங்குவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், வாழ்வோம் ஆரோக்கியமாக.